வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் வாஸ்து இன்ஜினியர் கிருஷ்ணராஜன் பேசுகிறேன். மலட்டுத்தன்மைக்கு காரணம் வாஸ்துவா? ஆமாங்க, இந்த கேள்வியை ஒரு அன்பர் நமக்கு அனுப்பி, ஐயா இதற்கு பதில் தாருங்கள், இது வாஸ்துப்படி இந்த மாதிரியான பிரச்சனைகள் வாஸ்துனால் ஏற்படுதா, அல்லது விதியா, அல்லது ஜாதகமா, இது அப்படின்ற மாதிரி ஒரு கேள்வியை நமக்கு முன்வைத்திருக்கிறார். ஆமாங்க, அந்த கேள்விக்குரிய பதிலை தான் இப்பொழுது நம்ம பார்க்க இருக்கிறோம். நீங்கள் என்னுடைய சேனலுக்கு புதியதொரு அன்பர் என்றால் என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். நிறைய அன்பர்களுக்கு இந்த வீடியோவை பகிர்ந்தளியுங்கள். கண்டிப்பாக யாராவது ஒருவருக்கு இது உபயோகமாக இருக்கும். வாருங்கள், அந்த கேள்விக்குரிய பதிலை இப்பொழுது பார்க்கலாம். மலட்டுத்தன்மை அப்படின்னு சொன்னால் அதில் ஆண் பெண் இரண்டு பேர்த்துக்குமே அதில் சம்மந்தம் உண்டு. முன்பு ஒரு காலத்தில், கிட்டத்தட்ட 20-30 வருடங்களுக்கு முன்னாடி, பெண்களை மட்டுமே இதில் வந்து உள்ளப்படுத்தியிருந்தாங்க. ஒரு வீட்டில் அந்த பெண்ணுக்கு குழந்தை பாக்கியம் இல்லை அப்படின்னா உடனே நம்ம ஆண்கள் வந்து இரண்டாவது திருமணம், மூன்றாவது திருமணம் அப்படிலாம் பண்ணி தன்னுடைய சந்ததிகளுக்கு தனக்கு வாரிசு வேணும் அப்படின்ற மாதிரி, தனக்கு சந்ததி வேண்டும் என்றும் தனக்கு வாரிசு வேண்டும் என்றும் வேறு கல்யாணம்லாம் பண்ணுவாங்க. இது ஒரு சில வருடங்களுக்கு முன்பு நடந்தது. சரி, அப்படி நடந்த அந்த வீடுகளில் என்ன தவறு இருந்திருக்கும் அப்படின்னு பார்த்தா, தென்கிழக்கு வடமேற்கு இந்த பகுதி வந்து பெண்களுக்குரிய பகுதின்னு சொல்லுவோம். அந்த பகுதியில் தவறுகள் இருந்தால், அதாவது தென்கிழக்கில் வந்து ரோடு குத்தல், தெருக்குத்தல், தெருப்பார்வை, கிணறு, சம்பு, ஓடை, இந்த மாதிரியான விஷயங்களும், வடமேற்கில் அதே போல தான், இந்த மாதிரி தவறுகள் இருக்கும் பட்சத்தில் அந்த வீட்டில் உள்ள பெண்மணிகளுக்கு அந்த குழந்தையை பெற்றெடுத்து கொள்ளக்கூடிய பாக்கியம் அவர்களுக்கு உடல் ரீதியாக அது இல்லாமல் இருக்குது அப்படின்னு சொல்லலாம். இது பல வருடங்களுக்கு முன்பு. ஆனாலும் அவைகளெல்லாம் தாண்டி இன்றைக்கு ஆண்களுக்கும் அந்த ஒரு இன்ஃபெர்டிலிட்டி பிரச்சனை இருக்குது, மலட்டுத்தன்மை இருக்குதுன்றது அறிவியல் ரீதியாக நிறைய இடங்களில் அதை வந்து ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. இன்றைக்கு ஒரு புது சர்வே ஒன்று சமீபத்தில் நான் படித்தேன். பெண்களை காட்டிலும் 10-20% ஆண்களுக்கு தான் பிரச்சனை கூட இருக்கிறதாக அந்த புள்ளி விவரங்கள் சொல்லுது. இதற்கு என்ன காரணம் அப்படின்னா, அவங்க அந்த மருத்துவத்துறையில் சொல்லப்பட்ட அந்த ரிப்போர்ட்டு வந்து பார்த்திங்கன்னா, மது பழக்கம், போதை பழக்கம், தேவையில்லாத போதை வஸ்துக்கள் அதிகமாக உபயோகப்படுத்துகிறனால ஆண்களுக்கு இப்படி ஒரு பிரச்சனை வந்துருச்சு, காலப்போக்கில் இது இன்னும் கூட ஆகும் அப்படின்ற மாதிரி அவங்க ஒரு சர்வே வந்து சொல்லியிருந்தாங்க. ஓகே, இந்த பக்கம் இது ஒரு பக்கம் இருக்கட்டும். நம்மளுடைய வாஸ்து ரீதியாக எங்கே தவறு இருக்கும் அப்படின்னா, வடகிழக்கு தவறு ஏற்படும் பொழுது ஒரு ஆண் ஒரு குழந்தையை உருவாக்கும் தன்மையை அவர் இழந்து விடுகிறார். வடகிழக்கில் அப்படி என்ன தவறு இருந்தால் அது போல் பிரச்சனைகள் வரும் அப்படின்னு பார்த்திங்கன்னா, முதல்ல மாடிப்படி அமைப்பு. ஸோ இந்த மாடிப்படி அமைப்பு வந்து வடகிழக்கில் இருந்துச்சுன்னா மிகப்பெரிய விளைவுகளை அது ஏற்படுத்தும். கழிவு நீர் தொட்டி, கழிவின் அப்புறம் கழிவறைகள், குளியல் அறைகள், ஓவர்ஹெட் டேங்க், நீர் தேக்க தொட்டி, வடகிழக்கு சமையல் அறை, வடகிழக்கு பகுதியை கட் பண்ணி இன்னொருத்தருக்கு வாடகைக்கு விடுறது, வடகிழக்கில் வந்து கடை வைக்கிறது, வடகிழக்கில் வந்து குரோன் வைக்கிறது, வடகிழக்கில் வந்து பூஜரை வச்சு அதுக்குள்ளே போய் ஒரு பெரிய கோவில் மண்டபம் அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் பண்ணுறது, வடகிழக்கு ஸ்டோர் ரூமாக வச்சுக்கிறது, இந்த மாதிரியான வடகிழக்கு தவறுகள், வடகிழக்கு பகுதியில் தவறு ஏற்படும் பொழுது தான் இது போல் பிரச்சனைகள் அந்த வீட்டில் வருது. ஓகே, அந்த பிரச்சனை உடல் ரீதியாக ஒரு பிரச்சனையை சந்திக்கக்கூடிய நபர்களுடைய வீட்டில் இது போல் தவறுகள் இருக்கிறது. அப்போது ஆண்களுக்கு இது போல் பிரச்சனைக்குரிய காரணம் எதுன்னு பார்த்தீங்கன்னா, குறிப்பாக வடகிழக்கு. தென்மேற்கு வராதுங்க, இங்கே நான் தென்மேற்கு வந்து இந்த குறைக்காக நான் சொல்லலை. தென்மேற்கில் இந்த தவறு இருந்துச்சுன்னா அந்த இன்ஃபெர்டிலிட்டி பிரச்சனை ஜென்ஸுக்கு வர்றதில்லை. வடகிழக்கு தவறானால் மட்டும்தான் அந்த ஜென்ஸுகளுக்கு, ஆண்களுக்கு அந்த பிரச்சனை வருது. நீங்கள் ஒருவேளை என்னுடைய வீடியோ கேட்டதுக்கு பிறகு, உங்களை சுற்றியுள்ள யார் வீட்லையாவது குழந்தை பாக்கியம் இல்லை, அவங்க குழந்தை இல்லாமல் இருக்காங்க அப்படின்னா, அவர் இரண்டாவது திருமணம் செஞ்சுக்கல அப்படின்ற மாதிரி ஒரு சூழல் இருந்தால், நீங்கள் கண்டுபிடிச்சிடலாம் அந்த வீட்டில் எங்கே தவறு இருக்குது. ஸோ எதனால் அவங்களுக்கு குழந்தை பாக்கியம் இல்லைன்றது இதுக்கப்புறம் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். அன்பர்களே, உங்களுடைய வீடும் உங்களுடைய உடலும் இரண்டும் ஒன்றே. உங்களுடைய வீட்டில் நீங்கள் எங்கெல்லாம் தவறு செய்கிறீங்களோ
அதற்குரிய பலனை உங்களுடைய உடல் கண்டிப்பாக அனுபவித்தே தீரும். இது மிகப்பெரிய டிவைன் சயின்ஸ். இதை புரிந்து கொள்வது சற்று கடினம். இருந்த போதிலும் இந்த நண்பர் வந்து நம்மளிடம் ஒரு கேள்வியை முன்வைத்தார். சில பல உண்மைகளை இங்கு சொல்ல வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டது. அதையும் வெளிப்படையாக நான் உங்களிடம் இந்த வீடியோ வாயிலாக தெரியப்படுத்திவிட்டேன். இந்த வீடியோ எத்தனை பேர்த்துக்கு போய் சேரும் என்ற விவரம் எனக்கு தெரியாது. ஒருவேளை நீங்கள் இதை கேட்க நேர்ந்தால் உங்கள் வீட்டிலும் உங்களை சுற்றி உள்ள வீட்டிலும் உங்களுடைய உறவினர் உங்களுடைய சொந்த பந்தங்கள் வீட்டில் இதுபோல் குறைகள் இருக்குமானால் அதை உடனடியாக சரி செய்ய பாருங்கள். காலம் தாமதம் வேண்டாம். மீண்டும் வேறொரு கேள்விக்குண்டான பதிலில் வேறொரு வீடியோ பதிவில் சந்திப்போம். நன்றி.